Subscribe to our channel and press the bell icon for the new video notification. Hello everybody, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா, சீனி கிழங்கு பரோட்டா. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இங்கே நான் ஒரு அரை கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோவோ ஒரு விசில் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் தேவைப்படும், கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் தேவைப்படும் ஹிங், அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி, சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், இது ஜீரா பவுடர் ரோஸ்ட் பண்ணது அது ஒரு டீஸ்பூன், தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இங்கே ஒரு வெங்காயம் மெலீஸாக நறுக்கியிருக்கேன், ரொம்ப சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இங்கே 3 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இப்போது சீனி கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கோதுமை மாவில் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம பெருங்காயம், எள்ளு, மஞ்சப்பொடி, உப்பு, கரம் மசாலா, எல்லா மசாலா ஐட்டம்ஸை ஆட் பண்ணிடலாம். தனியா பவுடர், ஜீரா பவுடர், சில்லி பவுடர், கொத்தமல்லி நிறைய எடுத்துக்கோங்க, நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லெமனை மறந்துட்டேன், லெமனை புழிஞ்சிக்கலாம். ஒரு ஃபுல் லெமன் தேவைப்படும் இதுக்கு. லெமன் ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு சாஃப்ட் டவ்வாக எடுத்துக்கணும், ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்கோ, இப்படி சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு தவா வச்சு நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம் மாவை ஒன்று ஒன்றா பரோட்டா சைஸுக்கு. நல்ல பெரிய பாலாகவே எடுத்துக்கோங்க மாவு. இப்போ ட்ரை மாவில் முக்கிட்டு நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாவு பிசைஞ்சிருக்கிற மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தேய்ச்சிடலாம். அப்புறம் இது கிளியாது, உங்களுக்கு டேர் ஆகாது. நீங்கள் தேய்க்கிறப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பேப்பர் மாதிரி வரும். கொஞ்சம் திக்னஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க. இப்படி கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் நீங்கள் சாப் பண்ணுறதெல்லாம் நல்லா மெலிசாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிளியாது உங்களுக்கு மாவு. 2 சைடு 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டு மெதுவாக மீடியம் ஹை ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பரோட்டா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது இது, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட்டு கூட சூப்பராக வரும். பூ மாதிரி இருக்கும் இந்த பரோட்டா, நீங்கள் சாப்பிட்றப்போ அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். கலர் பாருங்கோ, இவ்வளோ நல்லா குக்காக இருக்குது. இப்படியே ஒன்று ஒன்றா தேய்ச்சி தவல குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் பிக்கல் இல்லைன்னா கர்டு ரெண்டுத்துலேயும் வச்சு சாப்பிடலாம். நம்மளோட ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ பரோட்டா, சீனி கிழங்கு பரோட்டா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்.